பிள்ளைகளை கண்டிக்க வேண்டுமென்றால் ஆசிரியர்களாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் தனியாக அழைத்து கண்டியுங்கள். பாராட்ட வேண்டுமென்றால் எல்லோருக்கும் முன்னால் பாராட்டுங்கள். இதை மாற்றி செய்து விடாதீர்கள். எந்த பிள்ளையாவது அம்மா அப்பாவை பார்த்து அந்த அம்மா அப்பா மாதிரி நீங்க இல்லைன்னு உங்களை எப்பயாவது கேட்டிருக்கா? ஒரு தடவை பெற்றோர்கள் எக்காரணம் கொண்டோம் என் பிள்ள நான் பட்ட கஷ்டம் படக்கூடாது, என் பிள்ள அழுதா எதுவும் அடம்பிடிச்சு வாங்காம விடமாட்டான், அவன் கேட்கறதெல்லாம் நான் செஞ்சிருவேன், இந்த டயலாக் எல்லாம் விட்டீங்கன்னா பிள்ளைகள் பிற்காலத்திலே கெட்டு போனால் முதல் குற்றவாளி பெற்றோர்கள் தான் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைங்களை கண்டிக்கிறதுக்கு அல்லது செல்லம் கொடுக்கறதுக்கு ரெண்டு முறைகளை மட்டும்தான் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க, எல்லாரும் அதுதான் செய்யறீங்க. ஒன்னு அளவுக்கு மீறி செல்லம் கொடுக்கறது, ஒன்னு அளவுக்கு மீறி கண்டிக்கிறது. எத்தனையோ பழக்க வழக்கங்களை பெற்றோர்கள் சொல்லி மாற்றிக்கொள்ளாத பழக்க வழக்கங்களை ஒரு ஆசிரியர் சொன்னவுடன் ஒரு பிள்ளை உடனே மாற்றிக் கொள்ளுகின்றார். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான், மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலேன். அப்போ அப்பா அம்மாவுடைய பொறுப்பு எவ்வளவு பெருசு பாருங்க. ஒரு சாதாரண நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது என்னுடைய தாய், விவேகானந்தர் எழுதுறார். ஒரு மோகன்தாசை மகாத்மாவாக மாற்றியது என்னுடைய தாய், மகாத்மா எழுதுறார். ஒரு சாதாரண சிவாஜியை சத்ரபதி சிவாஜியாக மாற்றியது என்னுடைய தாய், சத்ரபதி சிவாஜி எழுதுறான். அப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் நான்காம் வகுப்பு படிக்கும் போது ஒரு கடிதத்தை எழுதி அந்த ஆசிரியர் கொடுத்து உன் அம்மாட்ட கொண்டு போய் கொடுன்னு சொல்ற நடந்த நிகழ்வு. கொண்டு போய் கொடுக்கறாங்க, அதை படிச்சோன்னா அந்த அம்மா அழுகுறாங்க. அம்மா ஏமா அழுகுறன்னு கேக்குறான். ஒரு நிமிடம் நிதானித்த அந்த தாய், நீ உலகத்திலே புத்திசாலிடா, அதனால வாத்தியாரால சொல்லி தர முடியல, உன்னை தினம் நிறைய புத்தகம் இருக்கிற நூலகத்துக்கு அழைச்சிட்டு போக சொல்றாங்க. உடனே அடுத்த நாள்ல இருந்து நூலகத்துக்கு போறான். இதோ எரிகிறதே பிரபஞ்சத்தின் பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் உலகத்தையே ஒளிமயமாக மாற்றிய பிறகு அவங்க அம்மா இறந்து போறாங்க. இறந்து போனோம்னா எல்லா புக்கையும் எடுக்கிறான், அதுல இருந்து ஒரு கடிதம் கீழே விழுது. அந்த கடிதத்தை எடுத்து படித்த தாமஸ் ஆல்வா எடிசன் கதறி கதறி அழுகுற. என்ன அதுல எழுதப்பட்டிருக்குன்னா, அவங்க அம்மா சொன்னது நீ தாண்டா உலகத்துல புத்திசாலி, நூலகத்துல படிக்க சொல்லி ஆசிரியர் எழுதியிருக்காரு. ஆனா அதுல எழுதப்பட்டிருந்தது என்ன தெரியுமா? உங்க புள்ள மூல வளர்ச்சி இல்லாத புள்ள, அதை இந்த ஸ்கூல்ல சேர்த்துக்க மாட்டோம், அழைச்சிட்டு போயிடு. ஒரு நிமிடத்திலே அந்த தாய் அதை மாற்றி சொல்லி, தாய் சொன்னதை அப்படியே அந்த மகன் நம்பி அவர் டைரி எடுத்து எழுதுறாரு, உலகத்திலேயே மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்த என்னுடைய முட்டாள்தனத்தான முட்டாளாக பிறந்த என்னை உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளியாக மாற்றியது என்னுடைய படிக்காத ஏழை தாயே என்று எழுதுகின்றான். ஒரு தாய் நினைச்சா விவேகானந்தர் உருவாக்க முடியுது, மகாத்மாவை உருவாக்க முடியுது, சத்ரபதி சிவாஜியை உருவாக்க முடியுது, தாமஸ் ஆல்வா எடிசனையும் உருவாக்க முடியுது. இதுதான் தாய். இதை உணர வேண்டியது பெற்றோர்களாகிய நீங்களே. எல்லா பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும்னு தான் ஆசை. ஆனா 10ஆம் வகுப்பு படிக்கும் போதே புத்தகத்துல காதல் கடிதம் கண்டுபிடிக்கப்படுது. 12ஆம் வகுப்பு படிக்கிறவன் ஸ்கூல் யூனிஃபார்மோட பேருந்து நிலையத்தில் குடிச்சிட்டு கிடக்கிறான், பொதுவா சொல்றான். கல்லூரியில படிக்கிறவன் கழுத்துல இருக்கிற செயின் அறுத்துட்டு கம்பி என்றான். இந்த தவறுகள் எப்படி நடக்கிறது என்று பார்த்தால், ஒரே காரணம், பிள்ளைங்க வளரும் போது அம்மா அப்பாட்ட வந்து அணையும், கேள்வி மீது கேள்வியாக கேட்கும், அன்பு செலுத்துகிறார்களா என்று பார்க்கும், தன்னிடம் நேரம் செலவு செய்கிறார்களா என்று பார்க்கும். இதெல்லாம் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நட்பு வட்டாரத்தை நோக்கி செல்லும். நட்பு வட்டாரத்திலிருந்தே குடிப்பழக்கம், போதை பழக்கம், புகைப்பிடித்தல், பெண்களிடம் தவறாக நடத்தல் அத்துணையும் கற்றுக்கொள்கிறார்கள். அவர்களை அறியாமலே நட்பு வட்டாரத்திற்கு பெற்றோர்களாகிய நீங்கள் ஒரு கொடி படரும் போது பக்கத்திலே பந்தல் போட்டால் அதிலே படரும். பெற்றோர்கள் பந்தலாக இல்லை என்றால் முள்செடி இருந்தால் அதிலே படரும். அதற்கு காரணம் பெற்றோர்களே என்பதை முன்னாள் காவல்துறை அதிகாரியாக பதிவு செய்கின்றேன். பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, 3 நேரங்கள் பிள்ளைகளை காலையில படுக்கையிலிருந்து எழுப்புறது, ராத்திரி தூங்க வைக்கும் போது, பள்ளிக்கூடத்திலிருந்து வரும்போது. உளவியல் கருத்தை நான் கூறுவது, காலையில எழுப்பும் போது கொஞ்சி பிள்ளைங்களை எழுப்பி, நீ எவ்வளவு நல்ல பிள்ள, எவ்வளவு நல்லா படிக்கிற, எவ்வளவு ஒழுக்கமான பிள்ளையா இருக்க, இப்படி சொல்லி எழுப்பி, அம்மா இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்குறேன் தூங்கு, 5 நிமிஷம் கழிச்சு எழுப்புனா அந்த புள்ள அமைதியா எழுந்து அன்னைக்கு பூரா நல்லா இருக்கான். எரும மாடு இன்னும் தூங்குறியேன்னு ஓங்கி ஒரு அடி அடிச்சு, ஆட்டோ வந்துருச்சு, பஸ் வந்துருச்சு, எந்திரி 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 அப்படின்னு சொன்னா பதட்டமா எந்திரிக்கிற புள்ள பகல் பூரா பதட்டமா இருக்கு. ராத்திரி தூங்க வைக்கும் போது ஒரு 10 நிமிஷம் அப்பா அம்மா பக்கத்துல இருந்து வெற்றியாளர்களினுடைய கதைகளை,
சரித்திரத்தை நல்லது பிள்ளைக்கு என்ன பிடிக்குமோ அதை பேசி தூங்க வச்சா நிம்மதியா தூங்குவாங்க. பள்ளிக்கூடத்துல இருந்து வரும்போது ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டா எல்லாத்தையும் பிள்ளைங்க கொட்டுறதுக்கு தான் ரெடியா இருக்காங்க. நமக்கு பெரிய வேலை. எப்ப பார்த்தாலும் சீரியல் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கோம்ல. அந்த மாதிரி உட்கார்ந்து இருந்தா பிள்ளைகளுக்கு சொல்ல நேரம் இல்லாத என்ன சொல்றதுன்னு தெரியாம இங்க அன்பு கிடைக்காம பிள்ளைகள் தடுமாறி போகின்றார்கள். வாழ்க்கை வேறு, பொருள் வேறு. பொருள் என்பது பணம், வாழ்க்கை என்பது பிள்ளைகள். ஒரு மனிதன் பொருளை இழந்து வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளலாம். வாழ்க்கை இழந்து பொருளை தக்க வைத்துக் கொள்வது என்பது விரல் போவது தெரியாமல் மோதிரத்திற்கு ஆசைப்படுவதை போல. பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவார்ந்த மக்கட்பேறு அல்ல பிறங்கிறார் வள்ளுவர். உன்ட்ட இருக்கிற சொத்துலயே பெரிய சொத்து கூட கோபுரங்கள் மாட மாளிகைகள் ஆயிரம் ஏக்கர் நிலம் இல்லடா, உயிருள்ள உன்னுடைய பிள்ளைதாங்கிற. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் செலவு செய்கின்ற நேரம். ஸ்பெண்டிங் டைம் வித் சில்ட்ரன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் ஸ்பெண்டிங் மணி ஆன் தம். பிள்ளைகளிடம் நேரம் செலவு செய்யாத பெற்றோர்கள் எவ்வளவு ஏக்கத்தில் இருக்காங்க பாருங்க. இப்பதான் வந்து பிள்ளைங்களோட உட்கார்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் பாக்குறத பார்த்தா. பிள்ளைங்கள்ட்ட நேரம் செலவு செய்யாத பெற்றோர்கள் பிள்ளைகள் கெட்டு போய்விட்டார்கள் என்பதை, பால் திரிந்து போவது பாத்திரத்திற்கு தெரியாது என்பதை போல கடைசியாக தெரிந்து கொள்கிற பெற்றோர்களாகத்தான் இருக்கின்றீர்கள். அதே மாதிரி டீச்சரோ பெற்றோர்களோ பிள்ளைகளை கண்டுச்சா அல்ல ஸ்கூல்ல யாராவது கண்டுச்சா உடனே பெற்றோர்களும் பிள்ளைகளும் சேர்ந்து கொடி பிடிச்சாதீங்க. ஏன் தெரியுமா சொல்றேன், ஆசிரியர்கள் கண்டித்து ஒரு பிள்ளை கெட்டு போனதாக உலக சரித்திரத்திலே வரலாற்றிலே இல்லை. ஆசிரியர்கள் கண்டிக்கவில்லை என்றால் பிற்காலத்திலே என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகளால் அந்த பிள்ளைகள் தண்டிக்கப்படுகிறார்கள் என்பதை பெற்றோர்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இது நிதர்சனமான உண்மை நான் சொல்லுவது. இதுல இருந்து தெரியறது என்ன, பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட வந்து எவ்வளவுக்களோ அன்பாவும் எல்லாம் நினைப்பீங்க, அன்பா இருக்கணும்னு நினைப்பீங்க, பாசமா இருக்கணும்னு நினைப்பீங்க, நேரத்தை செலவு பண்ணு நினைப்பீங்க. ஆன முடியாது, ரிசல்ட் ஓரியன்டா இல்லைன்னா தெரிஞ்சிருந்து பிரயோஜனம் இல்லை. இதுதான் நீங்க செய்ய வேண்டியது. இதை பெற்றோர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து உட்கார்ந்திருக்கிற பெற்றோர்கள் எல்லாருக்குமே, உலகத்தில் உள்ள பெற்றோர்கள் எல்லாருக்கும் பிள்ளை பாசம் ஒரே மாதிரி தான். தமிழகத்து பெற்றோர்களுக்கு தனிப்பாசம். என்னன்னா தமிழகத்து பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய ரத்தமாகவும் சதையாகவும் நினைப்பவர்கள். இதுல என்ன கோளாறுன்னா அவர்களுடைய வெற்றியை தன்னுடைய வெற்றியாகவும் அவர்களுடைய தோல்வியை தன்னுடைய தோல்வியாகவும் நினைக்கின்ற காரணத்தினால் பிள்ளை பிறக்கும் போதே பில்கேட்ஸ் ஆயிரணும்னு எல்லா அம்மாவுக்கும் கனவு. பிள்ளை ஆறாம் வகுப்பு படிக்கும் போதே அப்துல் கலாம் ஆயிரணும்னு எல்லா அப்பாவுக்கும் கனவு. ஆனா இந்த அம்மா அப்பாவுக்கு ஒண்ணு தெரியறது இல்ல, பில்கேட்ஸினுடைய அம்மாவோ அப்துல் கலாமுடைய அப்பாவோ கனவு காணவில்லை, கனவு கண்டது பில்கேட்ஸும் அப்துல் கலாமும் தான் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள். உங்களுடைய நிறைவேறாத கனவுகளை பிள்ளைகளின் கண்களின் மூலமாக நிறைவேற்ற பார்க்காதீர்கள். பிள்ளைகளினுடைய கனவு என்ன என்று நினைத்து அதை நிறைவேற்றுவதிலே உங்களுடைய நேரத்தை செலவு செய்யுங்கள். இது மிக மிக முக்கியமான ஒன்று. பிள்ளைங்களை கண்டிக்கிறதுக்கு அல்லது செல்லம் கொடுக்கறதுக்கு ரெண்டு முறைகளை மட்டும்தான் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க, எல்லாரும் அதுதான் செய்யறீங்க. ஒன்னு அளவுக்கு மீறி செல்லம் கொடுக்கறது, ஒன்னு அளவுக்கு மீறி கண்டிக்கிறது. திருப்பூர்ல ஒரு பொண்ணு, நீங்க படிச்சீங்களான்னு தெரியல, மாண்டிசோரி அந்த முறையில படிச்ச பொண்ணு, எதுக்கா இருந்தாலும் என்ன அடிக்காதீங்க, வாயால பக்குவமா சொல்லணும், என்ன அடிக்காதீங்க அப்படின்னு அது சொல்லி கதறோம். பிள்ளைகளிடம் அன்பாக நீங்கள் பேசினால் எந்த பிள்ளையும் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றார்கள் என்பதை பெற்றோர்கள் தயவு செய்து மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொன்னு, பெற்றோர்கள் எக்காரணம் கொண்டோம் என் பிள்ளை நான் பட்ட கஷ்டம் படக்கூடாது, என் பிள்ளை அழுதா எதுவும் அடம் பிடிச்சு வாங்காம விடமாட்டான், அவன் கேட்கறதெல்லாம் நான் செஞ்சிருவேன், இந்த டயலாக் எல்லாம் விட்டீங்கன்னா பிள்ளைகள் பிற்காலத்திலே கெட்டு போனால் முதல் குற்றவாளி பெற்றோர்கள் தான் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நோ சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். பிள்ளைங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்து விட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை நான் காவல்துறை அதிகாரியாக பலமுறை பார்த்திருக்கின்றேன். வெற்றி பெறுவதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் வெற்றி என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். பெற்றுக்கொள்வதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல்
விட்டுக் கொடுப்பதிலும் மகிழ்ச்சி இருக்கிறது என்று பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப் போனதில்லை, கெட்டுப் போனவர்கள் விட்டுக் கொடுத்ததில்லை. வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணிலடங்காதவர்கள். தயவு செய்து பெற்றோர்களே, பிள்ளைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள். அவர்களுக்கு முன்னால் கெட்ட வார்த்தைகள் பேசாதீர்கள். பிள்ளைகளுக்கு முன்னால் பெற்றோர்கள் சண்டையிடாதீர்கள். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். உளவியல் ரீதியாக கோபம் என்பது இயலாமையினுடைய வெளிப்பாடு. கோபம் அமிலத்தை போன்றது. அது இருக்கின்ற இடத்தை, படுகின்ற இடத்தை விட இருக்கின்ற இடத்தை தான் முதலில் கொல்லும். தயவு செய்து கோபப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். பிள்ளைகளுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு உங்களுடைய கடந்த கால கவலைகளை நினைத்து கண்ணீர் சிந்தாதீர்கள். கவலைகளை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட தன்னுடைய லட்சியத்தை நினைத்து வியர்வை சிந்துவது மேலானது என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். ஏன் தெரியுமா? வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல்கள் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் கடைசி வரைக்கும் அமைதி நிலை. இதையெல்லாம் நீங்கள் சொல்லித்தர வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. இப்படி நீங்கள் சொல்லி வளர்ப்பீர்கள் ஆனால் அந்த பிள்ளைகள் ஒருபோதும் வாழ்க்கையிலே தோற்றுப்போகும்.